இருக்கிறாங்களோ கோவில்ல இருக்காங்களோ அங்க பக்கத்துல பலராமரை கூட நம்ம வைக்க மாட்டோம். So Srimati Radharani is very absorbed in love for Krishna, and this love is displayed, it's described for us in the 10th canto of the Srimad Bhagavatam. Radharani vandu Krishnarin perla perum anbu kondirundanga, andha anbula vandu dhyanamave adula moolgi irundanga, avanga anbu endha alavukku irundhathu appadina Srimad Bhagavatathila 10th skandathila sollapattirukku. Uddhava had been sent from Dwarka by Lord Krishna to deliver a message to the gopis. ஒரு முறை வந்து உத்தவர் கிட்ட ஒரு செய்தி கொடுத்த கிருஷ்ணர் துவாரகையிலிருந்து விருந்தாவனத்துல போய் இந்த செய்தியை கோபியர்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி உத்தவரை தூதுவனா அனுப்பினார். Now Uddhava is a very dear servant of Lord Krishna. He has a very intimate relationship with Krishna. Actually he has the same bodily features almost as Krishna because he's achieved swarupya mukti. உத்தவர் வந்து கிருஷ்ணருடைய பெரும் பக்தன், கிருஷ்ணருடைய பெரும் தாசன், கிருஷ்ணருடைய பெரும்பால் அன்பு கொண்டவர். அது அவ்வளவு எதுக்கு, கிருஷ்ணர மாதிரியே உருவம் உத்தவருக்கும் இருந்தது. ஏன்னா உத்தவர் வந்து சாரூப்ய முக்தி அடைஞ்சவர். And he has long arms just like Krishna, lotus eyes just like Krishna, he wears a garland of lotus flowers just like Krishna, and he even wears Krishna's old cloth. உத்தவர் வந்து கிருஷ்ணர மாதிரியே ரொம்ப அழகான நீளமான கைகள் இருந்தது, கிருஷ்ணரை மாதிரியே தாமரை கமலங்களான கண்கள் இருந்தது, கிருஷ்ணரை மாதிரியே செந்தாமரையினுடைய மாலை இவர் போட்டிருந்தாரு. அவ்வளவு எதுக்கு, கிருஷ்ணருடைய பழைய டிரெஸ் எல்லாம் எடுத்து அவர் உத்தவர் போட்டுக்குவாரு. So when Uddhava came there in Vrindavan, the gopis had never seen him before, but they could immediately understand he must have come from Lord Krishna. அப்போ உத்தவர் முதல் முறையா விருந்தாவனத்துக்கு வந்த போது இதுவரை கோபியர்கள் வந்து உத்தவரை பார்த்ததே கிடையாது. ஆனா உத்தவரை பார்த்த நிமிஷமே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இவர் கிருஷ்ணர் பக்கத்துல இருந்தான் வர்றாரு, நமக்கு ஏதோ செய்தி கொண்டு வர்றாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. They could understand Krishna has sent him here. There must be something going on. What's happening? Lord Krishna sent him here. What's he trying to do? உத்தவர் ஏன் இங்க வந்தாரு, கிருஷ்ணர் தான் கண்டிப்பா அனுப்பி இருப்பாரு, என்னமோ சூழ்ச்சி நடக்குது பின்னாடி, எதுக்கு வந்தாரு, ஏன் வந்தாரு, கிருஷ்ணர் தான் அனுப்பி இருக்கணும். Now Uddhava was like the secretary of Lord Krishna, and he was a very intelligent person because he was a disciple of Brihaspati. உத்தவர் வந்து ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய காரியதரிசி, செக்ரட்டரி அவர். அதே நேரம் அவர் வந்து ரொம்ப புத்திசாலி கூட. ஏன்னா உத்தவர் வந்து பிரஹஸ்பதியினுடைய சீடர். Brihaspati is the guru of the demigods. So his disciples are also very intelligent, highly educated people. Uddhava was very, very special. Sometimes Lord Krishna would inquire from Uddhava, what should we do? What do you suggest? What's your advice? உத்தவர் வந்து பிரஹஸ்பதியினுடைய சீடர், பிரஹஸ்பதி வந்து தேவர்களுடைய குரு. பிரஹஸ்பதிக்கு வந்து நிறைய புத்திசாலியான சீடர்கள் இருந்தாங்க, அதுல ஒருத்தர் தான் உத்தவர். கிருஷ்ணர் கூட சில நேரங்கள்ல உத்தவரை கூப்பிட்டு, உத்தவா என்ன பண்ணணும், இந்த விஷயத்துக்கு எப்படி செய்யணும், எப்படி முன்னாடி போகணும் அப்படின்னு உதவி எல்லாம் உத்தவர் கிட்ட கேட்பாரு. So Lord Krishna had promised the gopis when he was leaving Vrindavan that he was going to come back. பிருந்தாவனத்தை விட்டு கிருஷ்ணர் அங்கிருந்து வெளியேறும் போது ஒரு முறை கிருஷ்ணர் வந்து கோபியர்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு, நான் கண்டிப்பா ஒரு நாளைக்கு திரும்பி வருவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்தார். But some time had passed and Lord Krishna had not returned. So he wrote a letter, he wrote a message and he gave it to Uddhava to bring to the gopis. எவ்வளவோ நாட்கள் சென்றும் கிருஷ்ணர் வரவே இல்லை பிருந்தாவனத்துக்கு. அதனால கிருஷ்ணர் வந்து உத்தவருக்கு ஒரு கடிதம் எழுதி, அதுல ஒரு செய்தி எழுதி உத்தவர் மூலமா கொடுத்து அனுப்பினார். Now some people say that Krishna sent Uddhava to the gopis to educate them, to give them gyan, to give them knowledge. சிலர்ங்க சொல்றாங்க கிருஷ்ணர் வந்து உத்தவரை கோபியர்கள் கிட்ட அனுப்பினாரு, ஏன் அப்படின்னா கோபியர்களுக்கு வந்து கொஞ்சம் ஞானம் கொடுக்கிறதுக்காக, சில அறிவு கொடுக்கிறதுக்காக அனுப்பினதா சொல்றாங்க. Uddhava was a dhyana bhakta because he's a disciple of Brihaspati, so his devotion is mixed with some knowledge.
உத்தவர் வந்து பிரகஸ்பதியினுடைய சீடர் ஒரு பிரகஸ்பதி வந்து பூரா ஞானமும் உத்தவருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்ப இங்க ஒரு சின்ன விஷயம், உத்தவருடைய பக்தியில வந்து ஞானம் கலந்திருக்கு. ஞானம் கொடுக்கிறதுக்காக அனுப்புனதா சிலவங்க நினைக்கிறாங்க. But the acharyas tell us just the opposite, that Krishna sent Uddhava to Vrindavan to learn bhakti from the gopis. ஆனா வந்து ஆச்சாரியர்கள் வந்து நேர விபரீதமா சொல்றாங்க. என்னன்னா உத்தவர் வந்து விருந்தாவனத்துல போய் கோபியர்கள் கிட்ட இருந்து பக்தி என்ன அப்படின்னு படிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு அதுக்காக அனுப்புனதா ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. And the personification of bhakti is there in the form of Srimati Radharani. ஏன்னா விருந்தாவனத்துல பக்தியினுடைய சாட்சாத் ஸ்வரூபமாவே ராதாராணி இருக்கிறாங்க. That she is the Ladini Shakti, the pleasure potency of Lord Krishna. கிருஷ்ணருடைய ஹ்லாதினி சக்தி தான் ராதாராணி, கிருஷ்ணருடைய ஆனந்தத்தினுடைய சக்தி. And when Uddhava came there in Vrindavan and was meeting with the gopis, then he saw the intense love with Srimati Radharani had for Lord Krishna. உத்தவர் வந்து விருந்தாவனத்துல போய் கோபியர்களை பார்த்த உடனே அதுலயும் ராதாராணிய பார்த்த உடனே உத்தவருக்கு தெரிஞ்சிருது எவ்வளவு தீவிரமான எவ்வளவு ஆழமான பக்தி ராதாராணிக்கு கிருஷ்ணரின் பேரில் இருக்குது அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. Uddhava saw how absorbed in thought of Krishna this gopi is. இந்த கோபிகை அதாவது ராதாராணி பக்தியில எவ்வளவு மூழ்கி இருக்காங்க, பக்தியினுடைய ஆழத்துக்கே போயிட்டாங்களே அப்படின்னு உத்தவர் தெரிஞ்சுக்கிறாரு. While Uddhava was speaking to the gopis, a bumblebee appeared. Krishna, this gopi began to speak to this bumblebee. உத்தவர் வந்து ராதாராணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க சின்னதா ஒரு வண்டு வந்தது. அப்ப திடீர்னு ராதாராணி அந்த வண்டு கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. She began to address the bumblebee that, oh, you're a messenger from Lord Krishna. I can see that you're one of the associates of Krishna. ராதாராணி வண்டை பார்த்து சொல்றாங்க, ஏய் வண்டே, நீ கிருஷ்ணருடைய தூதனாக இங்க வந்திருக்கிற, கிருஷ்ணருடைய ரொம்ப நெருங்கின நண்பன் நீ அப்படின்னு வண்டு கிட்ட பேசுறாங்க. She didn't speak like this to Uddhava. She addressed this bumblebee which was flying around. உத்தவர் கிட்ட வந்து இவ்வளவு அன்பா ராதாராணி பேசல, ஆனா எங்கிருந்தோ வந்த வண்டு கிட்ட வந்து இவ்வளவு அன்பா ராதாராணி பேசிட்டு இருக்காங்க. And she began to say to the bumblebee, don't come near me, I know all about you and your activities. ராதாராணி வண்டை பார்த்து சொல்றாங்க, நீ என் பக்கத்துல வந்துராத, எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், உன்னுடைய செயல்களை பத்தியும் தெரியும். I know how you are enjoying with all these young aristocratic women in the city. அந்த வண்டை பார்த்து சொல்றாங்க, எனக்கு உன்னை பத்தி தெரியும், உன்னுடைய செயல்களை பத்தி எல்லாம் தெரியும், இந்த ஊர்ல இருக்கிற ரொம்ப பணக்கார பெண்கள் கிட்ட நீ எப்படி நடந்துக்கிறங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். You left all of us country girls to go there to the city to be with all those ladies of the city. நாங்க கிராமத்து பெண்கள் அப்படிங்கறதுனால எங்களை எல்லாம் விட்டுட்டு நகரத்து பெண்கள் கிட்ட போய் சுத்திக்கிட்டு இருக்கிற நீ. He said, you're just like this bumblebee. You go to the flowers and you take the pollen and then you leave it. You go away again. நீ வந்து இந்த வண்டு மாதிரியே தான், ஒரு பூவிலையும் போய் அந்த பூவில் இருக்கிற மகரந்தத்தை எடுத்துக்கிட்டு மகரந்தம் தீர்ந்த உடனே பூவை விட்டு அடுத்த பூவை பார்த்துட்டு போயிடுற. Just like the students, they go to school, they get education, and then they leave the school, they leave the teacher. அந்த குழந்தைகள் மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, அங்க படிப்பாங்க, கொஞ்சம் படிச்சு முடிச்ச உடனே பள்ளிக்கூடத்தையும் டீச்சரையும் விட்டுட்டு அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க. Just like the citizens in a country, when they see the country is not protecting them, then they leave the country. ஒரு நாட்டில் குடிமக்கள் இருக்கிற மாதிரி அந்த குடிமக்களை அரசாங்கம் பாதுகாக்கலைன்னா உடனே அந்த அரசாங்கத்தை விட்டுட்டு இனி ஒரு நாட்டுக்கு போயிடுவாங்க. Just like the tree, when it has no more fruit, then the birds have no more interest in the tree. மரத்துல பழங்கள் கிடைக்காம போகும்போது பறவைகள்லாம் அந்த மரத்தை விட்டுட்டு அடுத்த மரத்துக்கு போயிடுது. And just like the prostitute, when she sees her paramour has no more money, then she has no more interest in her paramour. இது வந்து ஒரு வேஷ்ய பெண்ண மாதிரி, ஒரு விலை மாதுவ மாதிரி, அங்க வந்த காதலன் கிட்ட காசு இல்லைன்னா அடுத்த ஆளை தேடிட்டு போயிருவா. And this way Radharani was saying to the bumblebee, I know you're just coming to try to flatter me. ராதாராணி இதெல்லாம் அந்த வண்டை பார்த்து சொல்லி இருக்காங்க, வண்டே உன்னை பத்தி எனக்கு தெரியும், என்ன வந்து மயக்கிறதுக்காக நீங்க வந்திருக்கிற.
You just get away from my feet. Leave my feet alone. Don't touch my feet. Engitta varada, en kaal kitta varada, en paadatha thodada, vittittu poidu. You're just a tricker. You're a trickster, just like your master. He was a big trickster. You're the same trickster. Nee vandu yemaathra vetti yemaathukaran. Unnoda yajamaanum idhe maari dhaan. Periya yemaathukaran. Go away. Stop trying to flatter me. Inge vandu enna yemaatha paakada. Poidu ingirundhu. Srimati Radharani was talking to the bumblebee like this. She said, I heard all about you. I know even the goddess of fortune somehow has become a servant of yours. Radharani idella vanda andha vanda paathu pesirukanga andha vandu kitta sonnanga ellam therinjiruchu unna mari unnudaiya velaiyaattukku na adimiyaga maten unnudaiya velaikaran naan aaga maten. The goddess of fortune Lakshmi is actually one of the expansions of Srimati Radharani. யதார்த்தமாக ராதாராணியினுடைய ஒரு விரிவாக்கம் தான் லக்ஷ்மி தேவி கூட. Just as Lord Vishnu has many Vishnumurti expansions, in the same way there are countless expansions of goddesses of fortune coming from Srimati Radharani. எப்படி விஷ்ணு தத்துவங்கள் வந்து நிறைய விரிவாக்கம் இருக்கோ, ஒரு விஷ்ணுவில இருந்து எப்படி அநேகம் விஷ்ணுகள் வெளியே வர்றாங்களோ, அதே மாதிரி ராதாராணியிலிருந்து எவ்வளவோ விரிவாக்கங்கள் நடக்குது. அதுல ஒண்ணுதான் லட்சுமி தேவி. And the goddess of fortune is also trying to get that position of Radharani. அதாவது லட்சுமி தேவி கூட ராதாராணியினுடைய நிலை அடையிறதுக்காக ரொம்ப முயற்சி செய்யறாங்க. It said the goddess of fortune, we generally see her giving blessing. Her palm is out, giving blessings to people. லக்ஷ்மி தேவியை எப்ப வேணா நமக்கு பார்க்கலாம். அவங்க ரூபம் உருவத்தை பார்த்தோம்னா தெரியும், வர்ற எல்லாரையும் வந்து அனுக்கிரகம் பண்றதுக்காக கையெல்லாம் இப்படி வச்சிட்டு இருப்பாங்க, எல்லாரையும் அனுக்கிரகம் பண்ணுவாங்க. But when she comes to Vrindavan, in Vrindavan, she is praying to the Brijbasi people, please give me your blessings. எல்லாரையுமே அனுக்கிரகம் பண்ற லக்ஷ்மி தேவி கூட விருந்தாவனத்துக்கு போனா ரொம்ப தாழ்மையாக எளிமையாக அங்க இருக்கிற பிரஜவாசிகளை பிரார்த்தனை பண்றாங்க, தயவு செஞ்சு நீங்க எல்லாம் உங்களுடைய கருணை எனக்கு தாங்க. She wants the blessings of the Brijbasi people that she can also become a gopi like Radharani. இவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கிற லக்ஷ்மி தேவி கூட விருந்தாவனத்துல போய் பிரார்த்தனை பண்றாங்க, எனக்கும் ஒரு கோபிகை ஆகணும், எனக்கும் ராதாராணியினுடைய நிலை அடையணும், உங்க கருணையை தாங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க. And Lakshmi went to Vrindavan and did austerities for a long time to try to get that position. லக்ஷ்மி தேவி விருந்தாவனத்துக்கு போனாங்க, அங்க போய் அந்த தவம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த தவம் வந்து எவ்வளவோ வருடங்கள் நீண்டு நிக்குது ஒரு ராதாராணியினுடைய நிலை அடையறதுக்காக. But Lakshmi, the goddess of fortune, she can never become a cowherd girl. ana unma enna lakshmi devi vandu eppovume oru gopigai aaga mudiyadu, pasu ellam meechittirukkira gopigaiya maara mudiyadu. Can you imagine the goddess of fortune making a gobar patties and cow dung, using the cow dung to make patties? This is not the lifestyle for the goddess of fortune. Oru nimisham ellaru yosichu paarunga, lakshmi devi vandu ரோட்ல போய் பசுமாடை மேய்ச்சு அந்த பசு போடுற சாணி எல்லாம் எடுத்து தட்டி காய வச்சு அடுப்புல எல்லாம் போட்டா எப்படி இருக்கும், சேருமா லட்சுமி தேவிக்கு? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். Srimati Radharani was addressing the bumblebee in this manner, that don't try to trick me. I know all about your master. You are the unreliable servant of an unreliable master. ராதாராணி வந்து அந்த வண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க, என்னை ஏமாத்த பார்க்காத, உன்னை பத்தி தெரியும், உன்னுடைய எஜமானனை பத்தி தெரியும், உன்னையும் நம்ப முடியாது, உன் எஜமானனையும் நம்ப முடியாது. So in this way Srimati Radharani began to chastise the bumblebee and talk bad things about her man, about the master Lord Krishna. Indha madri Radharani vanda andha vanda tittigittirukanga, andha vandukitta Krishnara patti romba kuraiva pesigittirukanga. And then suddenly the bumblebee disappeared. And when the bumblebee went out of sight, then Srimati Radharani became frantic with fear. That, oh, where have you gone? Oh, did you go there to Mathura to tell Lord Krishna what I've been saying? இப்படி திட்டிட்டு இருந்த போது திடீர்னு அந்த வண்டு மறைஞ்சிருச்சு. அந்த வண்டு காணாம போன உடனே ராதாராணிக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு. அவங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க, வண்டு நீ எங்க போன, நீ கிருஷ்ணர்கிட்ட போனியா, என்னை பத்தி புகார் சொல்றதுக்காக போனியா, நீ எங்க அப்படின்னு எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க.
And then suddenly the bumblebee reappeared again. Then Srimati Radharani sighed relief that, oh, you've come back. Oh, wonderful. Oh, so it's so wonderful you're still here, that you didn't go to see Lord Krishna yet. திடீர்னு அந்த வண்டு திரும்பி வந்துருச்சு. அந்த வண்டை பார்த்த உடனே ராதாராணிக்கு பயங்கரமான ஒரு மன நிம்மதி. ஓ, நீ வந்துட்டியா, கிருஷ்ணர்கிட்ட போய் புகார் சொல்லியே, நீ வந்துட்டியா, ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு மன நிறைவோட பேசுறாங்க. So this address of Radharani as she spoke to the bumblebee, this illustrates the type of love for type of love which Radharani has for Krishna, which is Mahabhava. ராதாராணி வந்து இந்த வண்டு கிட்ட நடத்தின இந்த பேச்சுவார்த்தைய பார்த்தோம்னா, ராதாராணியினுடைய மனசுல எவ்வளவு ஆழமான ஒரு அன்பும் பக்தியும் கிருஷ்ணரின் பால் இருக்கு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இத வந்து மகாபாவ நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்தியினுடைய நிலை, மகாபாவ நிலை வந்து எல்லாருக்குமே அடைஞ்சிட முடியாது. ராதாராணி மட்டும்தான் இந்த நிலையை அடைய முடியும். The Goswamis and Lord Chaitanya Mahaprabhu, the followers of Lord Chaitanya, they all pray that they can become the servant of Srimati Radharani. Chaitanya Mahaprabhu, Matra Goswamigal, ஜீவ கோஸ்வாமி, இந்த மாதிரி பெரிய ஆச்சாரியர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்காங்கன்னா, எப்படியாவது ராதாரணியுடைய தாசன் ஆயிடணும், சேவகன் ஆயிடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. We want to get the blessings of Radharani. நமக்கு எல்லாருக்குமே ராதாராணியினுடைய கருணை அனுகிரகம் வேணும். And if Srimati Radharani will bless us, then certainly Lord Krishna will accept. ராதாராணி நம்ம கிட்ட கருணை பண்ணாங்கன்னா, நம்மள ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா கிருஷ்ணருடைய கருணை நமக்கு கிடைக்கும். கிருஷ்ணர் நம்மளை ஏற்றுக்கொள்வார். Srila Prabhupada's father would always request guests coming to his home, please bless my son that he will become a devotee of Radharani. Srila Prabhupadaruடைய அப்பா வீட்டுக்கு எந்த விருந்தினர் வந்தாலும் சரி, யாரெல்லாம் விருந்தினர்களா வந்தாலும் சரி, அவங்ககிட்ட எல்லாம் பிரார்த்தனை பண்ணுவாரு, என் பையனை அனுகிரகம் பண்ணுங்க, என் பையன் எப்படியாவது ஒரு ராதாராணியினுடைய பக்தன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்தனை பண்ணுவார். So this is actually the most important day on our calendar in the year. When the appearance day of Srimati Radharani, we all want to pray for the blessings of Srimati Radharani. நம்ம பக்தர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான நாள் இது. இந்த வருஷத்துல என்னன்னா, பக்தர்கள் எல்லாம் ராதாராணியை பிரார்த்தனை செய்யலாம், ராதாராணியுடைய கருணைக்காக வேண்டிக் கொள்ளலாம். However, we should understand that the subject matter of Radha and Krishna, the dealings between Radha and Krishna, are very confidential, and we should be cautious about trying to understand the loving affairs of Radha and Krishna. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ராதா கிருஷ்ண, ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் நடுவில் இருக்கிற உறவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம், தூய்மையான ஒரு விஷயம். அதை வந்து சாதாரணமான ஒரு நிலையில நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. If we want to understand the loving affairs of Radha and Krishna, we have to go through the Goswamis like Rupa Goswami and Raghunath Das Goswami. அந்த உறவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வந்து கோஸ்வாமிகளுடைய பாதத்தை வந்து தொடர்ந்து போகணும். அதாவது ரூப கோஸ்வாமி, ரகுநாத தாஸ் கோஸ்வாமி, இந்த மாதிரி ஆச்சாரியர்களுடைய பாதத்தை பின்பற்றினாதான் இந்த உறவை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கொள்ள முடியும். The pastimes of Radha and Krishna are not of this material world, and we have to purify ourselves if we want to understand them. ராதாராணிக்கும் கிருஷ்ணருக்கும் நடுவுல நடக்கிற லீலைகள்லாம் வந்து இந்த ஜட உலக விஷயமே கிடையாது, இதற்கு அப்பாற்பட்ட விஷயம். அதனால அவ்வளவு தூய்மையான விஷயம், அந்த தூய்மையோட தான் நம்ம வந்து சமீபனம் பண்ணணும், தெரிஞ்சு கொள்ளணும். We see that Rupa Goswami has written one book called The Nectar of Instruction, and the final verse of The Nectar of Instruction glorifies the bathing place of Radharani, which is Radhakund. ரூப கோஸ்வாமி வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, உபதேசாமிரதம் அப்படிங்கிற அந்த புத்தகம்.
அதனுடைய கடைசி ஸ்லோகத்துல கடைசி பாடல்ல சொல்லுது, ராதாராணி குளிக்கக்கூடிய இடம் எவ்வளவு தூய்மையானது. அந்த ராதா குண்டத்தை பத்தி அந்த புஸ்தகத்துல விவரமாக சொல்லியிருக்காங்க. It is the topmost of all places in the universe, Radhakund, the bathing ghat of Srimati Radharani. So some people think they should go and live there and bathe in her water. இந்த உலகத்திலேயே வச்சு, இந்த பிரம்மாண்டத்திலேயே வச்சு ரொம்ப உயர்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொன்னா ராதா குண்டம். ஏன்னா அந்த ராதா குண்ட குளத்துலதான் ராதாராணி குளிச்சிருக்காங்க. அதனால சில பக்தர்கள் நினைக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாத்தையும் துறந்து அந்த ராதா குண்டத்து பக்கத்துல போய் வாழணும் அப்படின்னு சில பக்தர்கள் நினைக்கிறாங்க. But we should understand before we qualify for that, first of all we have to meet the preliminary qualification. ஆனா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி ராதா குண்டத்துக்கு பக்கத்துல எல்லாம் போய் வசிக்கணும்னா அதுக்கு உண்டான யோக்கியதை வந்து நமக்குள்ள இருக்கணும். அந்த யோக்கியதை அடைஞ்சா மட்டும்தான் அங்க போக முடியும். The nectar of instruction begins with vachovegam manasakrodavegam, that we have to control the different urges of the material body. அந்த உபதேசாமிரதத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு, ஒரு பக்தன் எப்படி இருக்கணும்னு, அவனுடைய உடல்ல இருக்கக்கூடிய சில உத்வேகம், அதாவது நாக்கினுடைய இதெல்லாம் வந்து அவன் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு அவன் முதல்ல தெரிஞ்சுக்கணும். The urge to speak, the mind's demands, the reactions of anger, the urges of the tongue and the belly and genitals. If these are not controlled, then we have no qualification to bathe in Radhakund. ஒரு பக்தரும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், எப்படி அவங்க வந்து அவங்களுடைய நாக்கு அடக்கிறது, எப்படி அவங்க கோபத்தை அடக்கிறது, எப்படி மனசை அடக்கிறது, எப்படி உடல் உறுப்புகளை அடக்கிறது, இது தெரிஞ்சாதான் ராதா குண்டத்துல போய் குளிக்கவே முடியும். Srimati Radharani is a personification of pure loving service to Krishna. ராதாராணி வந்து மிக தூய்மையான அன்பான பக்தி தொண்டினுடைய ஸ்வரூபம். And she has an ocean of wonderful qualities. அவங்களுக்கு வந்து நிறைய அளவில்லாத நல்ல குணங்கள்லாம் இருக்கு. And among all of her qualities, two of them are the most special. இவ்வளவு குணங்கள் இருந்தா கூட ரெண்டு குணங்கள் ரொம்ப தலைசிறந்த குணங்கள். One is her cooking. ஒன்னு என்னன்னா அவங்க சமையல் செய்யக்கூடிய கலை. Krishna enjoys the best cooking is done for Krishna by Srimati Radharani. Krishna Bhagavan vandu Radharaniyude samayila romba adhigama virumbuvaru. Radharaniyude thalai siranda gunam adu nalla samaippanga. It is said Srimati Radharani had the blessings from Durvasa that everything she cooked would be just like nectar. துர்வாச முனிவர் வந்து ஒரு முறை ராதாராணிக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு, நீங்க என்ன சமைச்சாலும் அது அமிர்தமா இருக்கும் அப்படின்னு. She would spend the whole day. Mother Yashoda would invite Srimati Radharani to come to cook for her son. Krishna would go out all day to the fields with the cows, and Srimati Radharani would be there cooking over the hot stove. யசோதாராணி வந்து அதனால சமையல் பண்றதுக்காக ராதாராணிய வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. ராதாராணி வந்து முழு நாளும் சில சமயம் அப்படியே ஃபுல் டே இருந்து சமையல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. Srimati Radharani would labor throughout the day cooking so many different preparations which she would hope Krishna would enjoy, and then in the evening Krishna would come home to take his supper. ராதாராணி வந்து முழு நாளும் கிருஷ்ணருக்காக பலவிதமான உணவு சமைப்பாங்க. கிருஷ்ணர் வந்து சாப்பிடுவாருன்னு மனசுல நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. சாயங்காலம் ஆகும் போது கிருஷ்ணர் வந்து வீட்டுக்கு வருவார் அது சாப்பிடுறதுக்காக. Radharani would prepare a very special sweet for Krishna which took a lot of work, many hours of cooking, and she would be watching anxiously as Krishna would eat it. ராதாராணி வந்து ரொம்ப நேரம் செலவு செஞ்சு அழகான ரொம்ப இனிமையான பலகாரங்கள்லாம் செய்வாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வந்து அதை சாப்பிடுறாரா அப்படின்னு பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. Krishna would take a tiny piece of the sweet and put it on his tongue, and then he would screw up his face. அந்த இனிப்பு பலகாரங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணர் எடுத்து வாயில போட்டுட்டு அவர் வாயில போட்ட உடனே முகமெல்லாம் கோணல் மாணலா போயிடும். And Radharani would be standing in the doorway secretly watching to see if Krishna would enjoy, and she saw Krishna screw his face up, and she must have done something wrong in the cooking.
ராதாராணி வந்து கதவுக்கு பின்னாடி வாசலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க. கிருஷ்ணர் வந்து ரொம்ப இனிமையா இன்பத்தோட சாப்பிடுறாரான்னு பார்ப்பாங்க. ஆனா கிருஷ்ணருடைய முகம் வந்து கோணல் மாணலா போன உடனே ராதாராணிக்கு இதயத்துல பெரிய வலி வந்துடும். ஐயோ என்னவோ தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு நினைப்பாங்க. Krishna would take the sweet off his plate, put it on Madhu Mangal's plate. Big Brahman Madhu Mangal sitting next to him. Krishna would give him the sweet ball. Krishna vandu avarudaya tattilirund andha inipai eduthu pakkathula okkandirukkira brahmana paiyan Madhu Mangal ennu per avanudaya plate la potruvaru. Madhu Mangal would eat it and go, whoa. Madhu Mangalan vandu andha inipai saathukitte ipo Maharaj panna maari la pandruvaru. So wonderful, never tasted anything so nice. இந்த மாதிரி நான் என் வாழ்க்கையில சாப்பிட்டதே கிடையாது, ரொம்ப நல்லா இருக்கு. So this is Krishna's way of reciprocating with Srimati Radharani. இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து ராதாராணியோட அன்புக்கு பதிலா சொல்லிட்டு இருப்பாரு. He wants to increase her loving feeling for him. ராதாராணி கிருஷ்ணரும் பால் கொண்ட அன்பை வந்து கிருஷ்ணரே வளர்த்துவார் இந்த மாதிரி. And therefore Krishna also separated himself from the gopis. He left Vrindavan. கிருஷ்ணர் வந்து ஒரு நாள் இந்த கோபியர்களை விட்டு போயிட்டாரு, பிருந்தாவனத்தை விட்டுட்டு போயிட்டாரு. Actually Krishna never leaves Vrindavan, but he hid himself within the hearts of the gopis. ஆனா உண்மை என்னன்னா கிருஷ்ணர் வந்து ஒருபோதும் பிருந்தாவனத்தை விட்டு போக மாட்டாரு. ஆனா வெளிப்படையா தெரியாம கோபியர்களுடைய இதயத்துக்குள்ள அவர் ஒளிஞ்சுகிட்டாரு. Krishna is in the hearts of the gopis and the gopis are in Krishna's heart. கிருஷ்ணர் வந்து கோபியர்களுடைய இதயத்துல இருக்காரு, கோபியர்கள் வந்து கிருஷ்ணருடைய இதயத்துல இருக்காங்க. Just like deities of Krishna, they would usually be worshiped just with without Radharani. They would just be worshiped with Krishna. சில நேர நம்ம கோயில்ல சில இடத்துல விக்கிரகங்களை பார்ப்போம், மூர்த்திய பார்ப்போம், கிருஷ்ணர் மட்டும் தனிமையில நின்னுட்டு இருப்பாரு, பக்கத்துல ராதாராணி இருக்க மாட்டாங்க. But the devotees would worship Krishna with the understanding that Radharani is within the heart of Krishna. ஆனா பக்தர்கள் வந்து கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணும்போது பக்தர்களுக்கு தெரியும் ராதாராணி வந்து கிருஷ்ண பகவானுடைய இதயத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். This is the, how they would worship Krishna like this, not just simply that they're just simply worshiping Krishna without Srimati Radharani. ராதாராணி இல்லாம கிருஷ்ணரை மட்டும் அவங்க கும்பிடுறாங்கன்னு நினைக்க கூடாது. இந்த ஒரு பாவத்துல கிருஷ்ணருடைய இதயத்துல ராதாராணி இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க கும்பிடுறாங்க. So I said Srimati Radharani had two qualities. One was her cooking and the other quality was her dancing. Radharani ki vandu rendu inimayana gunangal irukku na sonne. Onnu vandu samayal pandrathu, ini onnu vandu nadanam aadrathu. Of course Krishna likes to dance rasa leela. Krishna ku nadanam aadrathu romba pidikum, rasa leelaiyil aaduvaar. Krishna dances with all the gopis, not just only Radharani. அந்த ராசலையில வந்து கிருஷ்ணருக்கு ராதாராணி கூட மட்டும் நடனம் ஆடுறது இல்ல, அனைத்து கோபியர்கள் கூட சேர்ந்தும் நடனம் ஆடுவார். Krishna has thousands of gopis. Among the thousands of gopis, then 16,108 are very dear to him. கிருஷ்ணருக்கு வந்து ஆயிரக்கணக்கில் கோபியர்கள் இருக்காங்க. அந்த கோபியர்கள்ல வந்து 16,108 கோபிகைகள் வந்து ரொம்ப பிரியமானவங்க. And of 16,108 gopis, then 108 gopis are very, very dear to him. அந்த 16,108 கோபியர்கள்ல 108 கோபியர்கள் வந்து ரொம்ப மிக பிரியமானவர்கள். And out of the 108 gopis, then 8 gopis are very, very, very dear to him. 108 கோபியர்கள்ல 8 கோபியர்கள் வந்து ரொம்ப 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 பிரியமானவர்கள். And from these 8 gopis, then there is one gopi who is especially dear to him, and that is Srimati Radharani. Inda goyettu gopiyargala taandi oru gopi vandu romba priyamanavargal, romba inimeyanavanga, avanga vandu Radharani. So people sometimes ask us, you know, why don't you also chant Radharani, why you also don't chant her names and her glories? சில நேரம் ஆட்கள் வந்து கேட்பாங்க, நீங்க எல்லாம் ஏன் ராதாராணியனுடைய பேரு ஜபம் பண்றது இல்ல, ராதாராணியனுடைய ஸ்துதிகள் பிரார்த்தனைகள் நீங்க ஏன் பாடுறது இல்ல அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்பாங்க. Well, we do. We are chanting Hare Krishna.
And Hare represents Srimati Radharani. There is no difference. நாங்களும் ராதாராணியினுடைய பெயரை ஜபம் பண்றோம், ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் பண்றோம், அதுல ஹரே அப்படிங்கிற வார்த்தை வந்து ராதாராணியை குறிப்பிடுறது. So therefore sometime in Vrindavan, I remember one time somebody came to Prabhupada. Prabhupada was on the morning walk and somebody said Jai Radhe to him and Prabhupada said Hare Krishna. ஒரு முறை விருந்தாவனத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வருது. விருந்தாவனத்துல வந்து பிரபுபாதர் காலையில நடக்கிறதுக்காக போயிருந்தாரு. அப்போ ஒருத்தர் வந்து ஜெய் ராதே அப்படின்னு பிரபுபாதர் கிட்ட சொன்னாரு. பிரபுபாதர் உடனே ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னாரு. Because Prabhupada was teaching us the proper how to properly respect Srimati Radharani. பிரபுபாதர் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு ராதாராணியை வந்து எப்படி மரியாதையோட பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. It is a very confidential topic. The pastimes of Radha and Krishna are for very elevated souls. Like Lord Chaitanya would discuss such things with Ramananda Rai. The Radha Krishna Leela apringadhu romba ragasyamana oru vishayam, romba thooymayana vishayam. Chaitanya Mahaprabhu maari uyarndavargal dhaan adha vandu pesuvaanga. ராமானந்த ராய் அப்படின்னு ஒரு தூய்மையான பக்தர் கிட்ட சைத்தன்ய மகாபிரபு இதை பத்தி பேசுவார். But for the mass of devotees, there was kirtan, sankirtan. ஆனா சாதாரண பக்தர்களுக்கு வந்து இந்த தலைப்பு பத்தி பேசுறது இல்ல, அவங்களுக்காக தான் நாம சங்கீர்த்தனம் நம்ம செய்யறோம். And that sankirtan is a parallel pastime to rasa lila. நம்ம பண்ணக்கூடிய இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது பகவான் செய்த ராசலீலைக்கு துல்லியமான ஒரு விஷயம். Lord Krishna came and danced rasalila with the gopis in Vrindavan and Chaitanya Mahaprabhu came and performed sankirtan with his devotees in Mayapur. எப்படி கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்துல கோபியர்கள் கூட சேர்ந்து ராசலீலை ஆடினாரோ அதே மாதிரி தான் சைத்தன்ய மகாபிரபு நவத்வீப்ல வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணாரு. And the, of course the gopis they also do kirtan, they also perform sankirtan. கோபியர்களும் நாம சங்கீர்த்தனம் செய்திருக்காங்க, அவங்களும் செய்வாங்க. So Lord Chaitanya is teaching all of us how we can develop real love for Radha and Krishna. சைத்தன்ய மகாபிரபு நாம் அனைவருக்கும் சொல்லி தர்றாரு ராதா கிருஷ்ணரின் பேர் எவ்வளவு தூய்மையான அன்பு நம்ம எப்படி வளர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கறது சொல்லி கொடுக்கறாங்க. This is it, the glory of sankirtan. இதுதான் சங்கீர்த்தனத்தினுடைய மகிமை. By chanting the holy names, then we can come to love Srimati Radharani, we can understand more of her wonderful character, her wonderful qualities and her devotion for Lord Krishna. இந்த மாதிரி நாம சங்கீர்த்தனம் நம்ம வந்து நிரந்தரமா எப்பவுமே செஞ்சோம்னா ராதாராணியை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய குணங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அவங்களுடைய மகிமையை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அவங்க கிருஷ்ணர் கிட்ட எவ்வளவு அன்பு செலுத்தினாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ ராதேஷ்யாம், ஹரே கிருஷ்ணா. Now it's time for His Holiness Bhakti Vigyan Narasimha Maharaj ki.